வெல்கம் டு யாழினி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்டான பெயிண்ட் பாட்டில்ஸ் வச்சு சூப்பராக ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். பெயிண்ட் பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே போஸ்டர் கலர், அக்ரலிக் கலர், ஃபேப்ரிக் கலர் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பாட்டில்ஸை வந்து நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாட்டில் மேலே ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபெவிகாலை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணால் ஃபெவிகால் நிறையா வேஸ்ட் ஆகாது. இப்போது ஃபெவிகாலை இந்த பாட்டிலில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை இதில் ஒட்டிடலாம். கொஞ்சமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பாட்டில் மேலே டிஷ்யூ பேப்பரை நல்லா ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா பாட்டிலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒட்டி வச்சிருந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டில் மேலே துவரம் பருப்பை ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக கம் ஆட் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக கம் தொட்டுக்கிட்டிங்கன்னா துவரம் பருப்பு ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நாலு சைடும் ஒட்டிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒட்டிக்கலாம். இப்போ நாலு சைடுமே துவரம் பருப்பு நல்லா ஒட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா பாட்டிலையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாட்டிலையுமே துவரம் பருப்பு ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ பிளாக் பெயிண்ட்டை கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாட்டிலை பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
வந்து லைட்டாக ட்ரை ஆன உடனே இன்னொரு கோட் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாட்டில்ஸுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பேர்ல் கலர்ல சின்னமன் கலர் எடுத்திருக்கேன். இத கையிலேயே லைட்டா டச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்க ஃபோல்ட்ஸ் வந்து இதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது பாருங்க. இப்போ இதை பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. எல்லா பாட்டிலையுமே சினமன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை ஸ்டிக் பண்ணியிருக்க இந்த பூ மாதிரி இருக்க ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சில்வர் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ சில்வர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்டா ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்டா கோல்ட் கலர் யூஸ் பண்ண போறேன். லாஸ்டா கிரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. கோல்ட், சில்வர், ரெட், க்ரீன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பாட்டில்ஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேஸ்டான பாட்டிலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நிறையா க்ரியேட்டிவ் வேஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் வந்து இதில் ஏதாவது போட்டு வைக்கணும்னா அதை போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ நான் இன்னைக்கு இந்த வேஸ்டான பாட்டில்ஸை வந்து ஒரு சூப்பரான வகையில் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வேஸ்ட் பாட்டில்ஸை கண்டிப்பாக இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யாழினி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.